ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிராய். எக்ஸசைஸ் 4.4 க்வெஸ்சன் நம்பர் 8 பார்க்கலாம். கார்பெண்டர் ஏ டேக்ஸ் 15 மினிட்ஸ் டு ஃபிட் த பார்ட்ஸ் ஆஃப் ஏ சேர். ஒரு சேருடைய பார்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு கார்பெண்டர் ஏக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகுதான். கார்பெண்டர் பிக்கு வந்து ஏவை விட 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மோர் அப்படின்னா என்ன, எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம். ஏவை விட இங்கே பாருங்கள் மோர் தேன் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏவை விட 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதான் பி அப்படின்ற கார்பெண்டருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சாங்கன்னா 22 சேர்ஸுடைய பார்ட்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஏவுடைய 1 மினிட் ஒர்க் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலாம் பார்த்தீங்கன்னா டேஸை வச்சு நம்ம பார்த்தோம். இந்த சமம் மட்டும்தான் மினிட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டேஸ் மினிட்லாம் வந்ததுன்னா நம்ம ஒர்க்கு கண்டுபிடிக்கும் போது ரெசிப்ரோக்கல்லாம் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவுடைய 1 மினிட் ஒர்க்கை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம டே கொடுத்ததுனால இங்கே 1 டே ஒர்க்குன்னு போட்டோம். இப்போ 1 மினிட் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது இது அப்படியே ஒர்க் கண்டுபிடிக்கும் போது இங்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதிக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி உடைய 1 மினிட் ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருக்காங்க, யாரை விட, ஏவை விட. அப்போ 15 மினிட்ஸ் ஏ முடிக்குதுன்னா இதோட ஒரு 3 மினிட்ஸ் ஆட் பண்ணால் 18 மினிட்ஸ் ஆகும். அப்போ நம்ம இங்கே ஒர்க் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அப்படியே ரெசிப்ரோக்கலில் எழுதிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கிங் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து 1 மினிட்க்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ பிளஸ் பிஸ் 1 மினிட் ஒர்க் அப்படின்னு போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும் போது நமக்கு சேம் டினாமினேட்டர் இருக்கணும். இப்போ இங்கே 15 இருக்குது, இங்கே 18 இருக்குது. இதை வந்து 18க்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் போது இங்கே ஈவன் நம்பர் இருக்கிறதுனால நான் 2 டேபிள் போட்டுக்கிறேன். ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் போட்டுவாங்க, சின்னதுலேருந்து போட்டுவாங்க 2, 3, 5 அப்படி போட்டு வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஈவன் இருக்கிறதுனால நான் 2 டேபிள் போடுறேன். 2 டேபிளில் 15 வராதனால அதை அப்படியே வச்சுக்கணும். இது 9 டைம் வரும். இப்போ ரெண்டுமே ஆட் நம்பர் ஆனதுனால நம்ம 3 டேபிள் போட்டுக்கலாம். 3 டேபிள் போடும்போது இது வந்து 5 டைம்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஓகே, இங்கே 3 டேபிள் வந்ததுனால 3 டேபிளே போட்டுக்கோங்க. இந்த 5 அப்படியே வந்துடணும், ஏன்னா அது 3 டேபிளில் வராது. இது வந்து 1 டைம் வரும். இப்போ நம்ம 5 டேபிள் போட்டுக்கலாம். இது 1 டைம், இது 1 டைம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6, 6 3s are 18, 18 × 5 பார்த்தீங்கன்னா 5 4s are 5, 8s are 40, பேலன்ஸ் 4, 1 5s are 5, 5 + 4 9 வந்துடும் நமக்கு. அப்போ எவ்வளோ வந்துச்சு, 90 கிடைக்குதா எல்சிஎம். இப்போ ஃபஸ்ட்டு டைம் என்ன வந்திருக்கீங்க, 1/15, அந்த 1/15 கூட எல்சிஎம்மாக மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் டேர்ம் என்ன, இது ஃபஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் என்னது, 1/18, இது கூட எல்சிஎம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இது எத்தனை டைம் வரும் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் மல்டிப்ளை பண்ணோம், 5 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 6 are 6, அப்புறம் ப்ளஸ் இருக்கா அதை போட்டுக்கோங்க. 1 5 are 5 divided by 90. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 11/90 நமக்கு கிடைக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரை சேர்ந்து 1 மினிட்ல இவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேரை சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க ஒரு சேர்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கன் பை ஏ ப்ளஸ் பி டு ஃபிட் 1 சேர், 1 சேரை ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிடணும். ஓகே, அவங்க ஏ ப்ளஸ் பி தானே இப்போ நம்ம 1 மினிட்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அதையே நம்ம டைமுக்கு சேஞ்ச் பண்ணும் போது இது அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிடணும். அப்போ 90/11 ஆகும். இது 1 சேருடைய பார்ட்ஸை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரை சேர்ந்து ஃபிட் பண்ணாங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகும். ஓகேவா, இவ்வளோ மினிட்ஸ் ஆகும். இப்போ இதுவே 22 சேராக இருந்ததுன்னா இங்கேயும் 22 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். Time taken by A plus B to fit 22 chairs. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, இங்கே என்ன போட்டோம், 1 சேர் பண்ணுறதுக்கு 90/11 போட்டோம். அந்த 90/11 போட்டு 1 சேர்னா 90/11, 22 சேர்னா இன்ட்டு 22 போட்டுக்கணும். இங்கே 22 மல்டிப்ளை பண்ணுறோம் 1 கூட, அதே மாதிரி இந்த சைடும் 22 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த 11 வந்து 1 டைம், இந்த 22 வந்து 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 90யும் 2யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 180. இது எல்லாமே வந்து மினிட்ஸ். ஓகேவா, இப்போ இந்த மினிட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா 180 மினிட்ஸ்ன்றது அதிகம் இல்லையா. ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது
இந்த 180-ஐ 60-ஆல் டிவைட் பண்ணுவோம். ஏன்னா 1 hour 60 minutes, அதனால ஹார்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது இதை 60-ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 10-க்கு 10 கேன்சல் பண்ணுங்கள், 16 இது வந்து 3 6 18 வந்துடும். அப்போ எவ்வளோ ஹார்ஸ் வருது பார்த்தீங்கன்னா 3 hours வருது. ஸோ நீங்கள் 180 minutes எழுதலாம், இல்லை 3 hours எழுதலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எந்த சம் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.